ஒரு 27 வயசு பொண்ண அவ லவ் பண்ண பையனே கொலை பண்ணி அந்த பாடியை வந்து துண்டு துண்டு துண்டா வெட்டி 30 பீஸ் ஆக்கி அந்த பாடி டிஸ்போஸ் பண்ண அந்த ஒரு விஷயம் டெல்லியவே வந்து பயங்கரமா ஒழுகிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த சம்பவத்தோட கேஸை இன்னும் முடியறதுக்குள்ள இப்போ அதே போல இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. எங்கன்னா கர்நாடகாவில் ஒரு பையன் சொந்த அப்பாவையே கொலை பண்ணி அந்த அப்பாவோட உடம்பு அதே போல துண்டு துண்டு துண்டா வெட்டி 30 பீஸ் ஆக்கி ஒரு ஆழ்துளை கிணத்துல போட்டு மறைச்சிருக்கான். அந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் இன்னி நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கர்நாடகாவில் இருக்க பாகல்கோட் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் டிசம்பர் 8ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கேஸ் வருது. என்ன அப்படின்னா, 53 வயசு மதிக்கத்தக்க பரசுராம் அப்படின்ற ஒரு நபரை வந்து காணலை அப்படின்னு சொல்லி அந்த நபரோட ஒய்ஃப் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸுமே அதை விசாரிச்சுட்டு இருக்கும்போதே அதே ஸ்டேஷனுக்கு இன்னொரு கேஸ் வருது. அது என்னென்னா, அங்கே லோக்கலில் இருக்க ஒரு வயல்வெளியில் ஒரு ஆழ்துளை கிணறு இருக்குது. அந்த கிணத்துலேருந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது. அது உள்ளே ஏதோ விழுந்துட்டுருக்கு போல். ஆடா மாடா மனுஷனும் என்னன்னு தெரியல, ஆனால் ஏதோ விழுந்து செத்துட்டுருக்கு, ஒரே பேட் ஸ்மெல்லாக வருது அப்படின்னு சொல்லி அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கேஸ் வருது. போலீஸ் வந்து அதை விசாரிக்கிறதுக்காக அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் போலீஸுக்கு வந்து ஒரு பெரிய ஷாக்கு. என்னன்னா, அது உள்ளே விழுந்து கிடக்கிறது ஆடோ மாடோ இல்லை மற்ற விலங்குகளோ எதுவும் கிடையாது, யாரோ ஒரு மனுஷன். அதுவும் அவனை வந்து யாரோ கொலை பண்ணி துண்டு துண்டாக வெட்டி அது உள்ளே வந்து யாரோ மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு போலீஸ்க்கு வந்து தெரிய வருது. உடனே போலீஸ் சந்தேகப்பட்டு அந்த பாடியை வெளியே எடுத்து வந்து செக் பண்ணுறாங்க. அதில் தான் தொலைஞ்சி போனதாக இன்னொரு கேஸ் வந்துச்சு இல்லையா, அந்த தொலைஞ்சி போன பரசுராம் அப்படின்ற ஒரு 53 வயசு மதிக்கத்தக்க அவரோட உடல் தான் அது உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. உடனே போலீஸ் வந்து அவங்க விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, யார் இவரை கொலை பண்ணி உள்ளே போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது முதல் எடுத்தோடனே அவங்க குடும்பத்துலேருந்தே வந்து விசாரணை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட மனைவி அவரோட பசங்கன்னு சொல்லி எல்லாரையுமே வந்து போலீஸ் விசாரிக்கிறாங்க. அந்த விசாரணையில் தான் தெரிய வருது, அவரை கொன்னது வந்து வெளியாட்கள்லாம் யாருமே இல்லை, அவங்க குடும்பத்தில் இருக்க அவரோட கடைசி பையன் வித்தல் அப்படின்ற ஒரு 20 வயசு பையனே வந்து அவரை வந்து லாடால அடிச்சு கொன்னு அவரை வந்து சின்ன சின்னதாக வெட்டி அந்த ஆத்துல கிணத்துல வந்து போட்டிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. போலீஸ் வந்து பெத்த அப்பாவே எதுக்காகடா இவ்வளோ கொடூரமாக கொன்று இருக்கு அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த பையன் சொல்லியிருக்கான், என்னன்னா இந்த பரசுராம் அப்படின்றது வந்து பயங்கரமாக குடிப்பார் போல, குடிக்கிறது மட்டும் இல்லாமல் டெய்லியும் குடிச்சிட்டு வந்து சாயந்தராயத்துனா அவங்களோட பொண்டாட்டி அவங்க பசங்கன்னு சொல்லி எல்லாருமே வந்து இழுத்து போட்டு அடிக்கிறது, அசிங்க அசிங்கமாக திட்டுறதுன்னு டெய்லியுமே இருந்திருக்கு. இப்படியே டெய்லியும் போயிட்டு இருக்கும்போது டிசம்பர் 6ஆம் தேதி, அதாவது அவங்க மனைவி வந்து டிசம்பர் 8ஆம் தேதி ஒரு தொலைஞ்சிட்டாருன்னு கேஸ் கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடி டிசம்பர் 6ஆம் தேதி வந்து வீட்டில் யாரும் இல்லை, இந்த கடைசி பையன் மட்டும் தான் வீட்டில் இருந்திருக்கான். அப்போது இந்த பரசுராமன்றவர் எப்பயும் போல் நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்துட்டு இந்த பையன்கிட்டையுமே வந்து தகராறு பண்ணியிருக்காரு. அவர் வந்து திட்டுறது அசிங்கசிமா பேசுறது சொல்லி அந்த பையன்கிட்டையுமே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பையனை வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவனும் கொஞ்ச நாள் வலி பொறுத்து பொறுத்து பார்த்து வலி தாங்க முடியாமல் ஒரு டைமில் டக்குன்னு ஆத்திரத்தில் பக்கத்தில் இருக்க இரும்பு லாடு எடுத்து ஓங்கி அடிச்சிடுறான். அடித்த வேகத்துலேயே அவங்க அப்பா அந்த இடத்துல விழுந்துடுறாரு. போய் அவன் கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க அப்பா அடித்தத இறந்துட்டாரு அப்படின்னு தெரியுது. அவனுக்கு இன்னுமே பயம் அதிகமாகிடுச்சு. அச்சோச்சோ கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லி பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் உடம்பை யாருக்கும் தெரியாமல் மறைச்சிங்கன்னு சொல்லி அவங்க வீட்டு பின்னாடி இருக்க வயல்வெளியில் ஒரு ஆழ்துளை கிணறு இருக்குது, அது உள்ளே போய் ஒரு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் அந்த ஆழ்துளை கிணறு உள்ள முழுசாக அந்த பாடி வந்து உள்ளே போகலைன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் வீட்டுக்கு வந்து ஒரு பாடியை வந்து துண்டு துண்டு துண்டாக வெட்டியிருக்கான். கை தனியாக கால் தனியாக தலை தனியாக சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 30 பீஸாக அந்த பாடியை வந்து வெட்டி அதுக்கப்புறம் வந்து அது உள்ளே வந்து சொருகியிருக்கான். இந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த பையனே வந்து வாக்கு மூலமாக போலீஸோட விசாரணையில் எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். பட் இருந்தாலுமே போலீஸ் வந்து அந்த கிணத்துலேருந்து எடுத்த அந்த பாடியை அந்த செத்துப்போனது பரசுராமன் உடம்பு தானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக டெஸ்ட் பண்ண கொடுத்துருக்காங்க. அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இன்னும் ஃபர்தராக இதை பற்றி விசாரணை போகும் அப்படின்னு போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெல்லியில 27 வயசு பொண்ணை அவன் லவ் பண்ண பையனே வந்து கொலை பண்ணி அந்த பொண்ணோட உடம்பை இதே போல துண்டு துண்டா வெட்டி அதை வந்து அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜிலேயே வச்சுருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே டிஸ்போஸ் பண்ண அந்த ஒரு விஷயம் வந்து டெல்லியவே வந்து பயங்கரமாக உலுக்கிட்டு இருந்துச்சு. இப்போது இந்த கொலை சம்பவத்தை தொடர்ந்து கர்நாடகாவில் நடந்திருக்க அதே மாதிரியான எந்த ஒரு கொலை சம்பவம் வந்து இப்போ கர்நாடகாவே வந்து பயங்கரமாக உலுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ரீசண்டாக இந்தியாவில் நடக்கிற இந்த மாதிரியான கொலைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அண்ட் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் சிவா.